வெல்கம் டு கணினியாஜான். நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோமா, லினக்ஸ் எசென்ஷியல்ல ஜி சிப் கமாண்ட் அண்ட் பி சிப் கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, என்ன கமாண்ட்னா ஜி சிப் கம்ப்ரஸ் பண்றது, அதே இது அன்சிப் பண்றதுக்கு ஜி அன்சிப். சரிங்களா, ஜி அன்சிப். அதே மாதிரி இன்னொரு கம்ப்ரஸ் கமாண்ட் வந்து பி ஜிப் டூ, அதே இது உங்களுக்கு அன்சிப் பண்றதுக்கு பி அன்சிப் டூ. சரிங்களா, ஸோ இந்த கமாண்ட் பத்தி தான் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஜி சிப் பார்க்கலாம். ஜி சிப்னா ஹைஃபன் ஹெச் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள சுவிட்ச் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கமாண்ட் எடுக்கிறேன், ஒரு டைரக்ட்ரி பண்ணிக்கலாம், மேக் டைரக்ட்ரி கம்ப்ரஷன். ஓகே, க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ள போய்க்கலாம் நம்ம. ஸோ கம்ப்ரஸ்னு ஒரு டைரக்டரிக்குள்ள நான் போயிடுறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஒரு மூணு ஃபைல் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். சிக்யூன்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லார்ஜ் சைஸ் ஃபைல்ஸ் ஒரு மூணு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா, சி ஃபார் எக்ஸாம்பிள் சி டென் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 10 வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஸோ இதே இது வந்து உங்களுக்கு 1 மில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 1 மில்லியன் இதை வந்து நான் அவுட்புட்டாக நான் ஒரு இதில் போயிட்டு மில்லியன் 1.txt ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 மில்லியன் சொல்லிட்டு ஒரு மில்லியன் 2 சொல்லிட்டு 2 மில்லியனில் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 மில்லியன் சொல்லிட்டு 3 மில்லியனில் மில்லியன் 3 சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, இப்போ மூணு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. எல்எஸ் ஐஃபன் எல்எல் போட்டு பாருங்கள், மூணு ஃபைல் இருக்கும் உங்களுக்கு. எல்எஸ் ஐஃபன் எல்ஹெச் ஹியூமன் ரீடபிள் நம்பர். ஓகே, ஸோ இப்போ மில்லியன் 1 வந்து உங்களுக்கு 6.6 MB இருக்குது, மில்லியன் 2 ஃபைல் வந்து உங்களுக்கு 15 MB இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஃபைல் வந்து மில்லியன் 3 வந்து உங்களுக்கு 22 MB இருக்கு. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம டார்கமான் கொடுத்து ஆர்ச்சிவ் பண்ணோம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கம்ப்ரஸ் பண்ணி அந்த அந்த கண்டென்ட்டை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிடும். சரிங்களா, ஸோ இப்போ ஜி சிப் மில்லியன் 1 கொடுக்குறேன். ஸோ கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பாருங்க, எல்ஹெச். ஓகே, ஸோ அந்த மில்லியன்கிற மில்லியன் 1 டெக்ஸ்ட் ஃபைல் என்னாச்சு, 6.6 MB வந்து உங்களுக்கு போயிட்டு அது கம்ப்ரஸ் ஆகி 2.1 MB ஃபைலாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி மில்லியன் 2 ஒரே இதை வந்து ஒரே இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஃபைலையும் நீங்கள் கூட கம்ப்ரஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ மில்லியன் 3.txt. எல்எஸ் எல்ஹெச் போட்டு பாருங்க, உங்களுக்கு மூணு ஃபைலுமே உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது அன்சிப் பண்ணணும். இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். இது அன்கம்ப்ரஸ் பண்ணணும் என்ன கமாண்டு. ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம். ஜிசிப்பை ஜிசி ஐஃபன் டி மில்லியன் 1.txt வந்து நம்ம என்ன பண்ணலாம், மில்லியன் 1ங்கிற ஃபைல் கம்ப்ரஸ் ஃபைலை வந்து நம்ம அன்சி பண்ணோம்னா ஜி அன்சி. சரிங்களா, ஜிசிப் ஜி அன்சி. ஸோ அன்கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஜி அன்சி ஐஃபன் டி மில்லியன் 1.txt ஜிஇசெட். ஓகே, என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அன்கம்ப்ரஸ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க ஆயிடுச்சா. ஸோ ஒரிஜினல் ஃபைல் 6.6 MB இருந்த ஒரிஜினல் ஃபைலுக்கு உங்களுக்கு அன்கம்ப்ரஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ரெண்டு விதமாக பண்ணலாம்.
இன்னொன்னு ஜிசி ஐபன் டி இப்படி நீங்க பண்ணலாம் சரிங்களா. அஞ்சு கொடுக்காம டைரக்டா ஜி அஞ்சு நீங்க டைரக்டா கொடுக்கலாம். ஜி அஞ்சு ஐபன் டி கொடுக்காம ஜி அஞ்சு மில்லியன் டூ எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அன்கம்ப்ரஸ் ஆகும் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மில்லியன் டூ வந்து உங்களுக்கு அன்கம்ப்ரஸ் ஆயிடுச்சு எல்எஸ் ஐஃபன் எல்ஹெச். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபைலும் வந்து இதாயிடுச்சு. அப்போ அஞ்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிசி ஐஃபன் டி கொடுத்து நீங்கள் அன்கம்ப்ரஸ் பண்ணலாம், இல்லைனா ஜி அன்சிபிள் டைரெக்டாக கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அன்கம்ப்ரஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிசிப் கமாண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. பிசிப் கமாண்ட் டூ எடுத்து எப்படி கம்ப்ரஸ் பண்ண ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இப்போ இது வந்து 2.1 வந்து கம்ப்ரஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து அதை விட கம்மியாக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு 3 மில்லியன் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் சி 3 மில்லியன் ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ஃபைலில் நான் சேவ் பண்ணுறேன் பில்லியன் சாரி பில்லியன் 3 நியூ டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகே. ஸோ இப்போ எல்எஸ் ஐஃபன் எல்எஸ் போட்டு பாருங்க சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லியன் 3 வந்து உங்களுக்கு ஜிசிபில் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து 6.1 MB கம்ப்ரஸில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ மில்லியன் 3 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 22 அதே சேம் தான் 22 MB வந்து உங்களுக்கு வந்து அதே ஃபைல் ஒன்று இன்னொரு ஃபைல் ஒன்று 3 new சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ வந்து அதே சேம் ஃபைலில் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணால் எவ்வளோ வருது 6.1 MB வருது சரிங்களா. இதே இது பிசிப்பில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுங்கள் அதை விட லோவாக இருக்கும் பிசி 2 million 3 new.txt. ஸோ இப்போ எல்எஸ் ஐஃபன் எல்ஹெச் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பாதியாக வந்து உங்களுக்கு பிசிப் டூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் பிசிப் டூ கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் கம்ப்ரஷன் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாகும். ஸோ ஜிசிப் கொடுத்தீங்கன்னா 6.1 MB வருது அதே இது பிசிப் டூ கொடுத்தீங்கன்னா 3.4 MB வருது ஓகேங்களா. ஸோ இதே இது பிசிப் டூவை நீங்கள் வந்து ஜிசி இப்போ நீங்கள் கண் கம்ப்ரஸ் பண்ணால் என்ன பண்ணும் ஜிசி ரெண்டு விதம் பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஜிசி ஐஃபன் டி மில்லியன். ஸோ இப்படி கொடுத்தா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும் அன்சிப் கொடுத்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிசிப் டூவை கம்ப்ரஸ் பண்ணா பிசி பி அன்சிப் டூ மில்லியன் 3 மில்லியன் 3 new. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு அன்கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் ஐஃபன் எல்ஹெச் போட்டு பாருங்கள் ஓகே. ஸோ எல்லாமே உங்களுக்கு அன்கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிசிபில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டும் ஒரே மில்லியன் 3 கமாண்ட் 3 நியூவும் வந்து ஒரே சைஸில் இருக்குது ஆனால் பிசிபி வச்சு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 point something வரும். ஜிசிபி வச்சு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா 6.16 மேலே வரும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ அப்போ பிசிப் தான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஓகே ஸோ இந்த இதில் வந்து நம்ம பிசிப்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஜிசிப் கமாண்டும் பற்றி பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டவுட் கமாண்ட் பற்றி பார்ப்போம் ஓகே. தேங்க்யூ.